ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கம்மா. ஸோ இப்போ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லைன் நடத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சியல் லைன் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டார்க். நம்ம ஏற்கனவே பிளஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படிங்கிற டாபிக் படிச்சிருக்கோம், திருப்பு விசை அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைப்போல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நாம் பிளேஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு மின் இருமுனை இருக்கு, அந்த மின் இருமுனையை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சீரான மின்புலத்துல வைக்கிறோம். அப்படி மின்புலத்துல வைக்கும் போது அந்த மின் இருமுனையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் க்வெஸ்சன் இது. போர்டு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய க்வெஸ்சன். சரியா? பாருங்க, நெக்ஸ்ட் டாபிக் வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரிக் டைப்பு எங்க அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஒரு மின் இருமுனையானது உணரக்கூடிய திருப்பு விசை. மின் இருமுனையானது எங்க வைக்கிறோம்னா சீரான மின்புலத்தில் வைக்கிறோம். சீரான மின்புலத்தில் வைக்கும் போது அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு, சரியா? முதல்ல இந்த டைட்டில நாம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இதுக்கான ஆன்சரை நாம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். சரியா? ரைட். ஸோ முதல்ல பாலகுரு உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. பாலகுரு பாலகுரு மைக் அன்மியூட் பண்ணுங்கம்மா. சார் சோ பாலகுரு, இந்த க்வெஸ்சன் பாருங்க. டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரிக் டைபோல். அப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன பாலகுரு? சரி, யாராவது தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி எலக்ட்ரிக் டைப் போல் மீன் கமலாகௌரி சொல்லுங்க. கமலாகௌரி சொல்லுங்க. வெரி குட். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இஸ் செப்பரேட்டட் பை கான்ஸ்டிட்யூட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். வெரி குட். அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். சோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படினா தான் நாம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் டைப் போல் அப்படினு சொல்றோம். வெரி குட். தமிழ் மீடியம் யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. மின் இருமுனை வரையறு ஏற்கனவே நீங்க டெஸ்ட் எழுதிருந்தீங்க. டெஸ்ட் கொடுத்துருந்தோம், டெஸ்ட் 1 கொடுத்துருந்தோம் நான். தமிழ் மீடியம் யாராவது மைக் அன்மியூட் பண்ணிட்டு மின் இருமுனை என்றால் என்ன சொல்லுங்க சார். தர்சினி, வெரி குட் சொல்லுங்கம்மா. சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின் துகள் மின் இருமுனை உருவாக்குகின்றன. சமமான வேறின மின் துகள்கள் மிக சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டிருந்தால் நாம் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா மின் இருமுனைன்னு சொல்றோம். வெரி குட், வெரி குட். அடுத்து பாருங்க, இந்த எலக்ட்ரிக் டைப்போல எங்க பிளேஸ் பண்றோம் பாருங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல, சீரான மின்புலத்துல. அப்ப நம்ம படிச்சிருக்கோம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன. யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. நடத்தணும் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு 7 பாயிண்ட் நடத்தணும். அதுல 7வது பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நடத்தணும். சீரான மின்புலம் சீரற்ற மின்புலம் நடத்தணும். தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பரத்குமார். வெரி குட் பரத்குமார். வெரி குட் பரத்குமார் சொல்லுங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவ்மெண்ட் வந்து எல்லாம் ஒரே லைனா போகும் சார். வெரி குட், வெரி குட். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு லைன் என்ன குவாண்டிட்டி அது
வெக்டார். வெக்டார் குவாண்டிட்டி. வெரி குட். வெக்டார்னா டைரக்ஷன், இன்னொன்னு என்ன இருக்கும்? இன்னொரு மேக்னிடியூட் சார். வெரி குட் நிஷா, வெரி குட். மேக்னிடியூட். அப்ப நிஷா வெரி குட். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல சேமா இருக்கும். எந்த ஒரு புள்ளியில எடுத்து பாத்தீங்கனாலும் மின்புலத்தின் எண் மதிப்பும் சமமும், மின்புலத்தின் எண் மதிப்பும் திசையும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்றோம்? சீரான மின்புலம் சொல்றோம். சரியா? அப்ப இப்ப கவனிங்க குழந்தைங்களா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல நாம என்ன செய்ய போறோம்? ஒரு எலக்ட்ரிக் டை போல பிளேஸ் பண்ண போறோம். சரியா? என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ரைட், கவனிங்க. இப்போ ஒரு வீடு இதில் பாருங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இந்த டைபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவனிங்க, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படிப்பா இருக்கும்? ஒரே நிமிஷம் வர்றேன். பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி பார்க்கும்? ரேடியலி இன்வர்டா இருக்குமா, அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குமா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. வெளிநோக்கிய திசையில், அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? இன்வர்டா இருக்கும். இப்போ ஆக்சுவலி எலக்ட்ரிக் டைபோல் இது இல்லையா? அப்போ டைபோல் அப்படின்னா என்ன பாருங்க, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செபரேட்டட் பை எ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பாருங்க, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து என்ன செய்யும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் உள்ள என்டர் ஆகும். அப்ப ரெண்டுமே என்ன செய்யும், ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்னு நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் டைபோல்ல டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருப்போம்? பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை 2a அப்படின்னு எடுத்திருப்போம் இல்லையா? அப்போ பாருங்க, இது எலக்ட்ரிக் டைபோல். அப்போ இது பிளஸ் கியூ சார்ஜஸ், இது மைனஸ் கியூ சார்ஜஸ், ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனை. சரியா? இரண்டு மின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து 2a. இப்ப என்ன இது பாருங்க, இத இந்த எலக்ட்ரிக் டைபோல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல பிளேஸ் பண்ண போறோம். இது வந்து பாருங்க, மேல பாசிட்டிவ் சார்ஜ், கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அப்ப என்ன பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ். அப்ப இந்த பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பல் பண்ணுமா? விலக்கு விசை இருக்கும். அப்ப என்ன இது கீழ் நோக்கி நகரும். சரியா? அதே நேரத்தில் இங்க கவனிங்க, இது வந்து நேர்மின் துகள், இது மேல பாசிட்டிவ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவா அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன செய்யும், மேல் நோக்கி நகரும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் மேல் நோக்கி நகரும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கீழ் நோக்கி நகரும். சரியா? அதே மாதிரி அதே தான் கீழே பாருங்க, இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இது ரிப்பல் பண்ணும். அப்ப சைமல்டேனியஸா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகுது, இது நெகட்டிவ் சார்ஜ் வந்து அப்வர்ட், ஏன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப என்ன ஆகும், இது மேல் நோக்கி நகரும், இது நெகட்டிவ்,
இது கீழே பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்கா கீழ் நோக்கி நகரும். அப்ப பாருங்க, நாம ஆக்சுவலி ஒரு டைப்போல நம்ம எந்த பொசிஷன்ல வச்சோம், இந்த பொசிஷன்ல வச்சோம், சரியா? ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன பண்ணோம், ஒரு மின் இருமுனைய சீரான மின்புலத்துல இப்படி என்ன செஞ்சோம், கிடைத்தனமா அப்படி வச்சோம், ஹரிசாண்டலா வச்சோம். அப்படி வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு செர்டன் ஆங்கிள் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. பாருங்க, இதுல பாருங்க, நம்ம ஹரிசாண்டலா வச்சிருந்தோம், இடைத்தளமா வச்ச அந்த மின் இருமுனையானது என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட கோணத்தை இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கிரியேட் பண்ணு. பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாருங்க, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எந்த பொசிஷன்ல இருந்துச்சு, இந்த பொசிஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சு. ஆக்சுவலி இப்ப என்ன ஆச்சு, இப்படி கிடைத்தலம ஹரிசாண்டலா இருந்துச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச மின் இருமுனையானது இப்படி என்ன செஞ்சு, கிடைத்தளமா இருந்துச்சு. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சீரான மின்புலத்துல வைக்கும் போது என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கியிருக்கு. அந்த கோணம் தீட்டா. எலக்ட்ரிக் டைப்போல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது அது என்னன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் என்ன பண்ணுது, மேக் பண்ணுது. அந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வந்து 3D டயகிராம் இது. சோ இத நாம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒயிட் போர்டுல நாம இதே டயகிராம் டிரா பண்ணி நாம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தீபக், உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. தீபக் தீபக் வந்து அவர், தீபக் உங்க வீட்டுல பக்கத்துல யாரு சொன்னது உங்களை கூப்பிடுறாங்கன்னு, உங்க தம்பியா தீபக்? எஸ் சார். உங்க கூட கிளாஸ் அட்டெண்ட் பண்ற யாரு, தம்பி? வெரி குட், வெரி குட். சரி, கவனிங்க. இப்போ இந்த ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு எலக்ட்ரிக் டைப் போல பிளேஸ் பண்ணோம்ல தீபக், ஏதோ எஸ் சார். ஓகே, இப்போ எஸ் சார், வெரி குட், வெரி குட். கவுனிமா, அங்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சா, அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சா? அப்ப நான் தீபக் உங்க போன் இறையில நீங்க மைக்க டவுன்வர்ட் சார். வெரி குட், வெரி குட். டவுன்வர்ட் ஃபோர்ஸ், மைக் மியூட் பண்ணிக்கோங்க. வெரி குட், வெரி குட் தீபக், வெரி குட். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு, வெரி குட், ரைட். சோ இப்போ அந்த டயக்ராம் என்ன செய்ய போறோம்னா, இங்க நாம வந்து ஆக்சுவலி 2D டிரா பண்ணிட போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட், கவனிங்கப்பா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரியும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நீங்க வந்து இந்த இடத்துல பிளஸ் மைனஸ்ங்கிறத நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம், டிரா பண்ண வேண்டாம்.
சோ இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. சோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல டெர்மினேட் ஆகும். சோ இப்ப இந்த இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதனால இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படின்னு மைண்ட்ல வச்சு. இது இ வெக்டர், சரியா? அப்ப நீ இந்த இந்த இதுல இந்த டயக்ராம்ல நீ எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் எண்புலத்தின் மதிப்பு சமமா இருக்கும், திசையும் வந்து ஒரே மாதிரியான திசையில இருக்கும். அதுதான் நம்ம சீரான மின்புலம் சொன்னோம். இப்ப இந்த சீரான மின்புலத்துல நாம என்ன செய்யணும், ஒரு மின் இருமுனைய வைக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணும், அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இத இப்ப நீ என்ன பண்ணிக்கீங்கன்னா இத நெகட்டிவ் சார்ஜ் இமேஜின் பண்ணுங்க, இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. பட் ஆனா அங்க காட்டின வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிளஸும் மைனஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், நீங்க அதை பத்தி மைண்ட் பண்ண வேண்டாம். சோ இந்த டயக்ராம் பண்ணுங்க, இது வந்து பிளஸ் கியூ, இதோட மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. சோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஏற்கனவே நாம எலக்ட்ரிக் டைபோல் டயக்ராம் டூ க்வெஸ்சன்ஸ் பார்த்திருக்கோம், ஆக்சியல் லைன் பார்த்தோம், ஈக்குவட்டோரியல் லைன் பார்த்தோம், ரெண்டு க்வெஸ்சன் பார்த்தோம். ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைபோல் அப்படின்னா நம்ம எப்படி டிரா பண்ணிருக்கோம், இங்க பாருங்க, இது வந்து மிட் பாயிண்ட் வந்து ஓவா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் கியூவா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பிளஸ் கியூவா இருக்கும். இதை நாம ஏன்னு எடுத்துருக்கோம், இந்த பாயிண்டை ஏன்னு எடுத்திருப்போம், இதை பின்னு எடுத்திருப்போம், ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டூ ஏ, அப்போ இது ஏ, இது ஏ. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 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 எலக்ட்ரிக் டைப்போல நாம இங்கே பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இங்கே வந்து பாருங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லும், சரியா? அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுல படிச்சிருக்கோம். The charge plus Q experiences a force in a electric field. ஒரு மின் புலத்தில் வைக்கப்பட்ட மின் துகள் உணரக்கூடிய விசையின் எண் மதிப்பு ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு க்வெஸ்சன் படிச்சீங்களா? இந்த டெஸ்ட் கொடுத்துருந்தோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஃபார்முலா என்ன படிச்சோம். நான் பேசுறது கேக்குதாமா அல்லீனா சார்? 1/4πε0 சொல்லுங்கம்மா. வெரி குட். 1/4πε0னா இருந்தது, சரியா? இப்போ நான் டிரா பண்ணிக்கக்கூடிய டயக்ராம் டூ டைமென்ஷன்ல இருக்கு, அப்படி இமேஜின் பண்ணுங்க. அப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், டுவர்ட்ஸ் ரைட் சைடா லெஃப்ட் சைடா, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. சார் க்வெஸ்சன் இன்னொருடி சொல்லுங்க சார். வெரி குட், கவனிங்க. இப்போ நாம வந்து இந்த எலக்ட்ரிக் டைப்போல ஒரு சீரான மின்புலத்துல வச்சோம் இல்லையா, அப்படி வச்ச போது அது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நகர்ந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோ காட்டினவங்களுக்கு சரியா, அது த்ரீ டைமென்ஷனல் வீடியோ, இதை நான் டூ டில டிரா பண்ணிருக்கோம். இதுல எப்படி இமேஜின் பண்ணிருக்கோம், லெப்ட் சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிருக்கோம், சரியா? அப்ப என்னது பாருங்க, இந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நேர்மின் துகள் ஃபோர்ஸ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? ரைட் சைடு. ஏன்னா இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, சரியா? இது பாசிட்டிவ் சார்ஜ், டுவர்ட்ஸ் என்ன செய்யும், ரைட் சைடு மூவ் ஆகும், வலதுகை பக்கமாக என்ன செய்யும், விசையை உணரும். அப்ப அந்த விசையோட மதிப்பு நாம என்னப்பா பார்த்தோம் பாருங்க, வெரி குட், F வெக்டார் equal to Q into E vector, Q into E vector, very good, very good. இப்ப அதே நேரம்
இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் கியூ சார்ஜ் வச்சிருக்கோம். ஏங்கிற புள்ளியில இந்த மைனஸ் கியூ அப்படிங்கிற மின்துகள் இருக்கு. அந்த மின்துகள் வலதுகை பக்கம் விசை உணருமா இடதுகை பக்கம் விசை உணருமா? லெஃப்ட் சைட்ல. வெரி குட். அப்ப என்ன பாருங்க, இந்த இடத்துல இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்ப இது என்ன பண்ணா, F vector equal to minus Q into E vector. Minus Q into E vector. சரியா? இப்போ வந்து பாருங்க, magnitude wise பாருங்களேன், இதுவும் QE, இதுவும் QE. சரியா? நம்ம ஏற்கனவே ஈக்குவட்டோரியல் லைன்ல சார் நடத்துனாங்க. வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் சைன் தீட்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் சேமா இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருந்ததுனால என்னாச்சு? செங்குத்து கூறான மதிப்பு சமமா இருந்துச்சு, ஆனா எதிரெதிரான திசையில இருந்ததுனால அதனால எந்த மின்புலமும் உருவாகாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே போன க்வெஸ்சன்ல சார் நடத்திருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி இந்த பிளஸ் கியூ சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விசையை உணருது, அந்த விசை வலதுகை பக்கமா செயல்படுது. இந்த மைனஸ் கியூ சார்ஜ் ஒரு விசையை உணர்ந்து அந்த விசை இடதுகை பக்கமா செயல்படுது. என் மதிப்பு பாருங்க, ரெண்டுமே சமம் தான், இதுவும் கியூஇ தான், இதுவும் கியூஇ தான். என் மதிப்பு சமம், டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன ஆகும் சொல்லுங்க. கேன்சல் ஆயிடும் சார் ரெண்டுமே. கேன்சல் ஆயிடும். அப்ப நெட் ஃபோர்ஸ் acting on the dipole is zero in a uniform electric field. ஒரு சீரான மின்புலத்தில் மின் இருமுனையை நாம் வைக்கும் போது அது உணரக்கூடிய விசையின் மதிப்பு சுழி. ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்பாங்க, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சீரான மின்புலத்துல ஒரு மின் இருமுனையை வைக்கும் போது அது உணரக்கூடிய விசையின் மதிப்பு, நிகர மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுழி. சரியா? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாமும் இப்போ இப்போ வந்து பாருங்க, விசை வந்து ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட க்வெஸ்சன் பாருங்க, திருப்பு விசை டார்க். அப்ப டார்க்னா என்ன, திருப்பு விசைனா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் தானே சார். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். நாம வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஓபன் பண்றோம், சரியா? அப்படி ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பாருங்க, இந்த பிங்கரை நான் வந்து அப்வர்ட்ல மூவ் பண்றேன், இந்த பிங்கரை டவுன்வர்ட்ல மூவ் பண்றேன், சரிதா? அப்ப டூ ஈக்குவல் ஃபோர்ஸ், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது அங்க என்ன ஆக்ட் ஆகும், ஒரு கப்பல், ஒரு டார்க் என்ன செய்யும், செயல்படும். சோ அததான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். பாருங்க, அப்போ இந்த டார்க் அப்படின்னா டெஃபினிஷன் யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? திருப்பு விசை வரையற யாராலும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம், ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுத்திருக்கோம் எக்ஸாம் இல்லாதனால அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க அப்பப்போ படிச்சுட்டே இருக்கு. பிளஸ் ஒன் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த யூஸ் ஆகும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது யூஸ் ஆகும். நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, அல்லது ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுவீங்க, மெயின்ல கிளியர் பண்ணா அடுத்து அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க, அங்கெல்லாம் என்ன செய்யும், யூஸ் ஆகும். பிளஸ் ஒன் சிலபஸ். பூர்ண பிரகாஷ், வெரி குட். சொல்லுங்க சார், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1 சார். ஓ, நீங்க டைமென்ஷன் ஃபார்முலா சொல்றீங்க, வெரி குட்.
நாம அந்த டைமென்ஷன் ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணிருப்பீங்க? ஃபார்முலா போட்டுப்பீங்கல்ல, சார் தவ் வெக்டார் ஈக்குவல் டு 4 சென்டி டிஸ்டன்ஸ் சார். வெரி குட், வெரி குட். பூர்ண பிரகாஷ், வெரி குட். சார் அப்படிங்கிறது மேக்னிட்யூட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஏன்னா இந்த டூ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு பாத்தீங்களா, ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சு, இன்னொரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சு. ரெண்டுமே ஃபோர்ஸ் ஈக்குவல், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆச்சு இல்லையா? அப்போ magnitude of any one of the force into perpendicular distance between the two force, perpendicular distance between the two force. திருப்பு விசை என்பது இரண்டு விசைகளில் ஏதாவது ஒரு விசையின் எண்மதிப்பையும் அந்த இரண்டு விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இரண்டையும் பெருக்க கிடைப்பதுதான் திருப்பு விசை. பிளஸ் ஒன்ல படிச்சோம் டார்க் அப்படிங்கிறது force into perpendicular distance, any one of the force. சரியா? இங்க வந்து பாருங்க two force act ஆகுது. நாம வந்து பாருங்க இந்த two force னே வச்சு கொண்டு என்ன பண்ணலாம், derivation பண்ணலாம். சரியா? இப்போ என்ன சொல்லிட்டோம், perpendicular distance அப்படினு சொல்லிட்டோம். அப்ப அந்த perpendicular distance டிரா பண்றதுக்காக என்ன சொல்றோம்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இதுதான் perpendicular distance. சரியா? அப்ப வந்து பாருங்க இங்க ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு ஆங்கிள் தீட்டா இங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யும். சரியா? இப்ப நாம ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு டைபோல பிளேஸ் பண்ணா நெட் ஃபோர்ஸ் வந்து சீரும். சரியா? ஆனா டூ ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் போது, இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் போது அந்த டைபோல் அப்படியே என்ன இருக்கு, ரொட்டேட் ஆயிருக்கு. டைபோல் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்கு. சரியா? அதனாலதான் என்ன செஞ்சிருக்கோம், இங்க வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டார்க்கோட ஃபார்முலா வந்து பாருங்க இங்க இந்த டயக்ராம்ல டார்க் டவ் வெக்டார் ஈக்குவல் டு, இங்க வந்து பாருங்க இந்த இடத்துல என்ன செய்யுது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பூர்ண பிரகாஷ் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் வந்து பாருங்க, ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கியூ இன்டு இ, ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கியூ இன்டு இ, அது என்ன? ஓ வெரி குட். இந்த இடத்துல பாருங்க, யாராவது ஒருத்தர் மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, ஓ டு ஏ டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்க்கும், எலக்ட்ரிக் டைபோல்ல இங்க போட்டுருக்கு பாருங்க. வெரி குட். அப்போ இது ஏ, இதுவும் ஏ, அப்ப டோட்டலா 2a டிஸ்டன்ஸ் இல்லையா? வெரி குட். அப்ப இங்க வந்து பாருங்க இந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அப்போ இங்க வந்து பாருங்க ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் qe இல்லையா, மைனஸ் qe ஃபோர்ஸோட வேல்யூ. டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது சொல்லுங்க. இப்ப மிட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், oa டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, oa டிஸ்டன்ஸ்ல வந்து ஆக்ட் ஆகுது. எந்த பாயிண்ட்ல, ஏங்கிற பாயிண்ட்ல. அதே மாதிரி வந்து பாருங்க பிங்கிற பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, அதை சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்ன ஆகும். சார் QE சார். வெரி குட் சீனிவாசன், வெரி குட். QE சரியா, இதெல்லாம் வெக்டார் குவாண்டிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம வெக்டார் சிம்பல் போட்டுக்கலாம். என்ன மாடுலஸ், நம்ம இங்க என்ன சொல்லிட்டோம், மேக்னிட்யூட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் சொன்னோம், அதுக்காக தான் நான் இங்க மாடுலஸ் சிம்பல் போடுறேன். என் மதிப்பு மட்டும் இன்ட்டு என்ன வரும், இந்த ஓபி என்னப்பா, இந்த டிஸ்டன்ஸ் உள்ளது ஓபின்னு எடுத்து இல்லையா, ரைட். ஸோ அப்போ என்னன்னு பாருங்க, நாம பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம் கிராஸ் ப்ராடக்ட் குறுக்கு பெருக்கம் அப்படின்னா எதை சேர்ப்போம், சைன் தீட்டா சேர்ப்போமா, காஸ் தீட்டா சேர்ப்போமா, காட் தீட்டா சேர்ப்போமா, sin theta. வெரி குட், வெரி குட் சுரேந்தர், வெரி குட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக நாம என்ன பண்றோம், சைன் தீட்டாவை ஆட் பண்றோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, இது மேக்னிட்யூட்னு எடுத்துக்கலாம், என்ன அடுத்த ஸ்டெப்ல எடுத்துக்கலாம், அப்போ மைனஸ் qe இன்டு oa sin theta இல்லையா, oa sin theta பிளஸ் இங்க என்ன வரும், அதே மேக்னிட்யூட் எடுத்துக்கு qe இன்டு OB sin theta, OB sin theta. சரியா? அப்போ இதுல இது மேக்னிட்யூட் இல்லையா, அப்ப QE ஏ பொதுவா காமனா வெளில எடுத்துறோம்.
அப்ப பாருங்க குழந்தைங்களா, இதுல வந்து QE QE sin theta இருக்கு இல்லையா, அதை காமனா வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, OA பிளஸ் ஓபி. அது என்னதுப்பா, OA பிளஸ் ஓபி என்னது? 2A சார். வெரி குட், 2A. அப்ப ஏற்கனவே என்ன இருந்தது, QE sin theta இருந்துச்சு இல்லையா, இன்ட்டு என்ன வந்திருக்கு இப்போ, OA பிளஸ் ஓபி. என்ன போடுங்க, பிளஸ் ஓபி. இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார், மைனஸ் ஓஏ வராதா சார்? எதுமா இல்ல, நாம வந்து வெரி குட் சீனிவாசன், நாம இந்த இடத்துல மாடுலஸ் போட்டிருக்கோம் என் மதிப்பு சரியா, இதுக்கு மட்டும்தான் மைனஸ் அப்ளை பண்றோம். இப்ப வந்து நாம பாக்குறது தொலைவு தான் பார்க்கணும், தொலைவுங்கிறது ஸ்கேலாரா வெக்டார். சீனிவாசன் சொல்லுங்க, ஸ்கேலாருங்கிறது சாரி தொலைவுங்கிறது டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன குவாண்டிட்டி சார்? விட்டுடுங்க, ஸ்கேலார் சார். வெரி குட், ஸ்கேலார் குவாண்டிட்டி. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி சரியா, தொலைவு அப்படிங்கிறது வெக்டார் அளவீடு, இடப்பெயர்ச்சிங்கிறது சாரி தொலைவுங்கிறது ஸ்கேலார் அளவீடு. தமிழ்மொழி நல்லா கவனிச்சுக்கோங்க, தொலைவுங்கிறது ஸ்கேலார் அளவீடு, இடப்பெயர்ச்சிங்கிறது வெக்டார் அளவீடு சரியா. அப்ப டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டை வேறுபடுத்துங்க. யாராவது சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தொலைவு இடப்பெயர்ச்சி சார். நம்மளாக ஒரு சொல்லுங்கம்மா. வெரி குட் சார், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் சார், ஷார்ட்டா போயிடலாம் சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், தொடக்கம் இடையே உள்ள தொலைவு சரியா, புரிய தொலைவு. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், தொலைவுன்னு சொல்றோம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இது ஏ இது பி னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர், எல்லாமே 1 மீட்டர் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இது ஒரு 1 மீட்டர் சரியா, இந்த டாட்டட் லைன் வந்து ஒரு 2 மீட்டர் வச்சுக்கோங்க. அப்போ இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுமா கமலாக வந்து சொல்லுங்க. கமலகௌரி சார், டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட் சார்? டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2 மீட்டர் சார். வெரி குட், வெரி குட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி வந்து 2 மீட்டர். வெரி குட். டிஸ்டன்ஸ் பாருங்க, 1 2 9 மீட்டர் சார். இல்ல இல்ல, கரெக்ட்டா சொல்லுங்க. இங்க பாருங்க, இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர், இங்க 1 மீட்டர். சோ டோட்டலா 6 சார். 7 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
QE into sin theta into 2A. சரியா? இப்ப இந்த Q into 2A நம்ம என்ன சொன்னோம்? P vector sir. P vector sir. Very good. So அப்ப என்ன ஆகும்னா PE sin theta. PE sin theta. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் sin theta-ங்கிறது cross product. அப்ப என்ன பண்ணா P vector cross E vector. சைன் தீட்டா ரிமூவ் பண்ண நம்ம என்ன சொல்ற கிராஸ் அப்ப இந்த தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த பி வெக்டார்ங்கிறது என்ன யாராவது ஒருத்தர் தமிழ் மீடியம் கன்வெர்ட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா பி வெக்டார் அப்படின்னா என்ன இ வெக்டார்னா என்ன மைக் கன்வெர்ட் பண்ணுங்க சார் இ வெக்டார் நான் மிட் பண்ணலாமா சார்
வெரி குட். ஈ வெக்டார்னா என்ன சீனிவாசன் சொல்லுங்க. வெரி குட் சார். பி வெக்டார்னா இடப்பெயர்ச்சி. நம்ம படிச்சிருக்கோம் திருப்புத்திறன். வெரி குட் வெரி குட் விஜய். வெரி குட். பி வெக்டார்னா மின் இருமுனை திருப்புத்திறன். அப்ப அந்த மின் இருமுனை திருப்புத்திறனுக்கும் மின் குலத்திற்கும் இடையே உள்ள குறுக்கு பெருக்கம், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டார்க் டவ் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப கவனிங்க, டார்க் டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஈ வெக்டார். இதுதான் என்னன்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைபோல வைக்கும் போது அது ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த டார்க்குக்கான ஃபார்முலா டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஈ வெக்டார். சரியா? ஒரு சீரான மின்புலத்துல ஒரு மின் இருமுனையை வைக்கும் போது அந்த மின் இருமுனை உணரக்கூடிய விசையின் மதிப்பு சுழியாயிருச்சு, ஆனா திருப்பு விசையின் மதிப்பு டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஈ வெக்டார். சரி, இப்போ இந்த டைபோல் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனா இருக்கு. அதாவது இது வந்து பாருங்க, இது வந்து எலக்ட்ரிக்கலோட டைரக்ஷன் இல்லையா? இந்த எலக்ட்ரிக்கலோட டைரக்ஷன்ல இப்படி பெர்பெண்டிகுலர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், செங்குத்தா இருக்கு அந்த மின்புலத்திற்கு, செங்குத்தா இருக்கு. அப்படின்னா கோணத்தின் மதிப்பு என்ன இருக்கும்? 90 டிகிரி சார். வெரி குட் பாலாஜி, வெரி குட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் செங்குத்தா. சரியா? அப்ப தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு சொன்னோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப டார்க் டவ்வோட வேல்யூ என்ன? யாரா ஒப்பு சொல்லுங்க. இங்க 90 டிகிரி அப்ளை பண்ணா ஒரு சைன் 90 எவ்வளவு? 1 வெரி குட். 91. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்து 2. சரியா? அப்ப ஒரு ஒரு சீரான மின்புலத்துல நாம ஒரு மின் இருமுனை வைக்கும் போது அந்த மின் இருமுனையானது 90 டிகிரி கோணத்துல, அதாவது மின்புலத்திற்கு செங்குத்தா வந்து இருந்தது அப்படின்னா அப்போதான் அது உணரக்கூடிய விசையின் திருப்பு விசையின் மதிப்பு பெருமமா இருக்கும். அந்த மதிப்பு வந்து பி இன்டு இ, மின் இருமுனை திருப்பு திறனையும் மின்புலத்தையும் பெருக்க கிடைப்பது. இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ப்ராப்ளம் நம்பர் 1.11 நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளமும் நீங்க என்ன சொல்லுங்க, கிளாஸ் ஒர்க்ல நீங்க எழுதுங்க. சரியா? ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து மின் இருமுனை திருப்பு திறனையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி அங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, மேக்சிமம் டார்க், அதிகப்படியான திருப்பு விசை. அப்ப திருப்பு விசை வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா அந்த மின் இருமுனையானது மின்புலத்திற்கு எப்படி இருக்கணும், எப்படி பார்க்கணும், செங்குத்தா இருக்கணுமா இணையா இருக்கணுமா சொல்லுங்க. என்ன அப்ப டார்க் திருப்பு விசை மதிப்பெண், திருப்பு விசை மதிப்பெண் அதுவும் 0 தான் சார். 0 சார். மொத்தமா 0. மொத்தமா 0. சரியா? என்ன அப்ப என்ன அர்த்தம், அது திருப்பு அது வந்து இணையா இருக்குன்னா அது எந்த விசை உணரலன்னு அர்த்தம், திரும்பவே இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே டைபோல் இருக்கு. அப்ப டார்க்கோட வேல்யூ ஒரு இது வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம வந்து ஒரு ஒரு கண்டிஷனா சொல்றோம், ஒருவேளை எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே அலைன் ஆயிருந்தா டார்க்கோட வேல்யூ 0, பெர்பெண்டிகுலரா இருந்தா டார்க்கோட வேல்யூ மேக்சிமம். மின் இருமுனையானது மின்புலத்தின் திசையிலேயே இருந்தா திருப்பு விசை மதிப்பு சுழி, செங்குத்தா இருந்துச்சுன்னா திருப்பு விசை மதிப்பு பெருமமா இருக்கும். சரியா? இப்ப இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒருவேளை நான் யூனிஃபார்மா எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தேன்னு வைங்க, சீரற்ற மின்புலமா இருந்தது அப்படின்னு வைங்க, என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின் இருமுனையானது திசையையும் உணரும், சாரி விசையையும் உணரும், திருப்பு விசையையும் உணரும். இல்லாம என்ன வச்சுக்கோங்க,
இது நாம வந்து என்ன பண்ணோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல பிளேஸ் பண்ணோம். அப்ப என்னாச்சு, ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்துச்சு, டார்க் மட்டும் இருந்துச்சு. இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா ஃபோர்ஸ் இருக்கும், டார்க் இருக்கும். அதனுடைய ஒரு சீரான மின்புலத்துல நாம இந்த மின் இருமுனையை வைக்கும் போது அது உணர்ந்த விசையின் மதிப்பு சுழி, திருப்பு விசையின் மதிப்பு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு படிச்சோம் இல்லையா. இதே இந்த மின் இருமுனைய ஒரு சீரற்ற மின்புலத்துல நீங்க வச்சீங்கன்னா விசையும் இருக்கும், திருப்பு விசையும் இருக்கும். விசையும் இருக்கும், திருப்பு விசையும் இருக்கும். இந்த டைப் ஒன் வந்து திரும்புது பாத்தீங்களா, இந்த திரும்புறதுக்கு ஒரு ரூல் இருக்கு, மேக்ஸ்வெல்ஸ் டார்க், அதாவது டார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் ஒன்று பாருங்க, நான் இப்ப ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதாமா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, தெரியுது சார். ஓகே, இப்ப பாருங்க இந்த கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படிங்கறது என்னன்னு பாருங்க. ஆக்சுவலி இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்ம தேர்ட் லெசன்ல படிப்போம். இருந்தாலும் ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க, மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். ஆக்சுவலி இது வந்து பாருங்க, இது ஒரு கார்க் சரியா, இதுல வந்து என்ன சொன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து உள்ள என்ட்ரான்னு வைங்க, how rotated such that it. சோ இப்ப பாருங்க இந்த ஸ்க்ரூவை வந்து நாம என்ன செய்யணும்னா clockwise directionல ரொட்டேட் பண்றோம் இல்லையா. இந்த ஸ்க்ரூவை நான் வந்து என்ன செய்றேன், clockwise directionல ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூவோட மோஷன் வந்து பாருங்க இன்வர்ட் டைரக்ஷன்ல போகும். இந்த வீடியோ கரெக்டா கவனிங்க, பாருங்க இப்ப நான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரூவை. அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ வந்து பாருங்க இல்ல இன்வர்ட் டைரக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எப்போல்லாம் ஒரு சார்ஜை சுற்றி உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லியிருக்கோம். வென்எவர் தர் இஸ் ஏ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் இன்டியூஸ்ட். எப்பொழுதெல்லாம் மின்முள பாயத்தில் மாற்றம் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் காந்த புலம் தூண்டப்படும் அப்படின்னு படிப்போம். அது ரெண்டுமே அது வந்து கான்வர்ஸ் எஃபெக்ட் தான். எப்பெல்லாம் நீங்க மின்புலத்தை மாற்றும் போது காந்த புலம் தூண்டப்படுகிறதோ அதே மாதிரி நீங்க காந்த புலத்தை மாத்துறீங்கன்னா மின்புலமும் தூண்டப்படும் சரியா. இப்போ இந்த இந்த இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரூ என்ட்ரா இது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர் இது வந்து ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயர்ல என்ன செய்யுதுன்னா கரண்ட் உள்ள என்றாது, மின்னோட்டம் வந்து உள்ள பாயுதுன்னு சரியா. அப்போ வந்து பாருங்க இது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் என்றாது சரியா. அப்ப இதை சுத்தி என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் டைரக்ஷன் என்ன வந்து பாருங்க உள்ள என்டர் ஆகும். இது பாருங்க கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் உள்ள என்டர் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாருங்க என்ன ஆகும், இன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல், மேக்ஸ்வெல்லின் வலதுகை திருகு விதி, வலதுகை திருகு விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் இருக்கு பாருங்க. இங்க நாம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு, அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில்
என்ன பண்ணோம், ஒரு டைபோல் வச்சோம் பாத்தீங்களா, அந்த டைபோல் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டேர்ன் ஆச்சு பாத்தீங்களா, பாருங்க அந்த டைரக்ஷனை நாம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் டார்க் ஸ்க்ரூ ரூல் மூலமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம். அதை பத்தி அந்த அந்த லாவை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து தேர்ட் லெசன்ல படிப்போம். பட் ஆனா இங்க நீங்க ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும், இந்த மேக்ஸ்வெல்ஸ் டார்க் ஸ்க்ரூ ரூல், நீங்க மேக்ஸ்வெல்ங்கிறத விட்டுட்டு டார்க் ஸ்க்ரூ ரூல் அதை மட்டும் அந்த